ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் சந்த வீடியோவில் நம்ம ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட 6 பேர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு 6 பேர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜட்ஜ் பண்ணாத ஒரு ஆட்களை தான் வந்து அனுப்பியிருக்கிறார் விஷ்ணு. ஸோ அதற்கே நம்ம வந்து பாராட்டலாம். ஆனால் நிக்சனுக்கு வந்து ஆப்போசிட்டாங்க. ஸோ எல்லாரும் வந்து 2 ஓட்டு தான் போட்டிருப்பானுங்க போல தெரியுது. 3 ஓட்டு போட்டால் தான் நாமினேஷனுக்குள்ளே வருவாங்க. ஸோ எல்லாருடைய மெயினான ஓட்டு நிக்சனாக இருந்திருக்கு. இன்னொரு ஓட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரோ வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே பார்க்க முடியுது. ஸோ நிக்சனுக்கு ஆப்பு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாகவே நமக்கு வந்து ப்ராட்காஸ்ட் ஆகுது. ஓகேவா, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்தபடி ஒரு 3 ஆப்ஷன் வருது. பெரும்பாலான ஹவுஸ்மேட்ஸுக்கு வந்து பிடிக்காத நபர்கள், மக்களுக்கு பிடிக்காத நபர்கள், அவனுக்கு பிடிக்காத நபர்கள் அப்படின்ற மாதிரி 3 ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பிடிக்காத நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமாவையும் நிக்சனையும் வந்து ஒரு குத்து குத்துறாரு. ஏன்னா அவங்க வந்து ஒழுங்காகவே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல, நம்ம பார்க்குற வரைக்குமே நமக்கு அப்படி தான் தெரியுது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து மக்களால் ரசிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கொடுக்குறாரு. அதே மாதிரி விக்ரம் ரவீனா வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொடுக்குறாரு. அப்புறம் பெரும்பாலான ஹவுஸ்மேட்ஸுக்கு பிடிக்காத 2 நபர்கள் வந்து ஏற்கனவே ஒரு டாஸ்க் வந்து ஆடினாங்கல்ல, ஸ்டே பேக் கோ பேக் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டாஸ்கில் வந்து அனன்யாவையும் விஜய் வர்மாவையும் போட்டார். ஸோ ஆக மொத்தம் விஜய் வர்மா, அனன்யா, அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா, அடுத்து வந்து விக்ரம், நிக்சன். ஸோ இப்போ தான் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 6 பேரில் டக்கு டக்குன்னு 3 ஓட்டு வந்தால் நாமினேஷன் வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. விக்ரம் தப்பிச்சிட்டாரு, பூர்ணிமா தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் உள்ளே வந்திருந்தானா மாட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் காலி. ஓகேவா, அடுத்து விஜய் வர்மா அனன்யாவும் வந்து வீக்கான கண்டஸ்டன்ஸ், இப்போ தான் வந்து உள்ளே வந்திருக்காங்க, வெளியே போயிட்டு வந்த கண்டஸ்டன்ஸ். ஸோ அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களும் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஓட்டு வந்து போட மாட்டாங்க, மக்கள் வந்து தூக்கி எறிஞ்சிருவாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதுவும் வந்து எஸ்கேஎஸ்கே ஆகிட்டாங்க. சரியா, இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் மட்டும்தான். ஸோ நிக்சன் தான் இங்கே வந்து ஸ்மால் பாஸ் வீட்டில் தொக்கா வந்து மாட்டி தூக்கி எறிய போகிறாங்க ரவீனாவும். சரியா, ஸோ ரவீனாவும் உள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் நாமினேஷன்ஸுக்குள்ளே ரவீனாவை வந்து யாரும் பண்ணல, ஏன்னா செல்லா ஓட் ஆகிடுச்சு. ஸோ 2 ஓட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் ஸ்மால் பாஸ் வீட்டில் அனுப்பப்பட்ட 6 நபர்கள். சரிங்களா, விக்ரம், பூர்ணிமா, ரவீனா, நிக்சன், அப்புறம் அனன்யா, விஜயவர்மா. ஸோ இது யாருமே நம்ம ஜட்ஜ் பண்ணாது. நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம்ல, ஜட்ஜ் பண்ணாத ஒரு விஷயங்களை வந்து விஷ்ணு வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து தான் இங்கே ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ எல்லோரும் என்னென்ன பண்ணலாம், கிராசரிஸில் என்னென்ன எடுக்கணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து போகுது. பூர்ணிமாலாம் வந்து சில ஐடியாஸ் கொடுக்குறாங்க, அதாவது ரைஸ் பேக் வந்து எடுக்கணும், ப்ளஸ் வந்து சமைக்கிறது எப்படி, என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும், எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா, அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு விஷ்ணு, என்ன அப்படின்னா அர்ச்சனா கிட்ட ஒரு வேலையை வந்து ஒப்படைக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க தான் டாஸ்க் வந்து ஆடினாங்க, கூல் சுரேஷும் அர்ச்சனாவும். உடனே ரெண்டு பேரும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு நீங்கள் வந்து அட்வைசர் எனக்கு அப்படின்ற மாதிரி கூல் சுரேஷ் சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு வைஸ் கேப்டன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஏய் விஷ்ணு, அர்ச்சனா கிளாஸ் வந்தோடனே நீ வந்து வைஸ் கேப்டன் ஆகிட்ட, எல்லாத்தையும் ஆக்கியிருப்பியா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூல் சுரேஷ் அட்வைசராக போட்டோடனே, ஐயா வேண்டாம் ஐயா என்னை விட்டுருங்க, நான் இங்கே கேம் ஆடவே வரல, என்னை விட்டுருங்க, தினேஷ் வேணாம் நீ போட்டுக்கோ, நான் பண்ண முடியாது உங்ககிட்டலாம் அட்வைசராக அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டார். அர்ச்சனாவும் வந்து வைஸ் கேப்டன்லாம் பண்ண முடியாது ப்ரோ, எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் வந்து பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நிலவரம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.